ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சண்டே லன்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, மட்டன் தொக்கு, முட்டைங்க. இது 1/2 கிலோ மட்டனுங்க. போனு அதுக்கப்புறம் சதை எல்லாம் சேர்ந்து தாங்க இருக்குது. இதை வந்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நான் மட்டன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், தேவையான அளவுக்கு மட்டும் விட்டுக்கிறேன். கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க, ரொம்ப கம்மியாக. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள். ஏற்கனவே நான் மஞ்சள்தூள் போட்டு மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன், போட்டு நல்லா கிளறிடலாங்க. இப்போ இது நல்லா ஒரு 4-5 விசில் வரட்டுங்க, நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு புதுப்புளி, கருப்பு புளி, அதாவது பழைய புளியும் புதுப்புளியும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு பால் சைஸ்க்கு எடுத்திருக்கேன் நான். இதை வந்துட்டு கல் உப்பு போட்டு ஒரு 1/2 ஹவராக ஊற வச்சுருக்கேங்க நான், கரைக்கும்போது நல்லாயிருக்கும். 2 முட்டையும் நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது வந்துட்டு பைரவுக்கு சாப்பாடு செஞ்சேன் காலையிலேயே, அப்போவே இந்த 2 முட்டையை எனக்கும் பாப்பாக்கும் போட்டு அந்த சாதத்திலேயே வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. பைரவுக்கு வந்து நாங்கள் ரேஷன் அரிசி தனியாக தான் வடிப்போம், புழுங்கல் அரிசி, அதிலே போட்டு நான் இதை வேக வச்சு எடுத்துட்டேன். என்னடா திடீர்னு புதுசாக வந்து பைரவ்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. பைரவ் வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டு செல்லக்குட்டி தான், நாய்க்குட்டி. நாய்க்குட்டி கிடையாது, வளர்ந்துட்டான், குட்டியில் கொண்டு வந்தோம், இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துட்டான். இருங்க அவனை காட்டுறேன். சார் நல்லா சாப்பிட்டு பாருங்கள், துணியை எடுத்துகிட்டு வந்து கிழிச்சு வச்சுருக்கான் பாருங்கள். நல்லா விளையாடிட்டு தூக்க கலக்கத்தில் இருக்காரு சாப்பிட்டுட்டு. இவர் தான் பைரவ். என்னடா பொசுக்குன்னு இவனை போய் பைரவ் குட்டின்ட்டேனேன்னு யோசிக்காதீங்க. என்ன பண்ணுறது, எப்படி முடிக்கிறான் பாருங்களேன். ஏதாவது தப்பு பண்ணால் இந்த மாதிரி தாங்க திருத்திருன்னு முடிப்பான். அந்த பெட்ஷீட் துணியை கிழிச்சு இப்படி எடுத்துகிட்டு, இது ஆக்சுவலாக ஒரு பெரிய பெட்ஷீட்டுங்க, அதை எப்படி கிழிச்சு வச்சுருக்கான் பாருங்கள். அதை இப்போ திருப்பி நான் புழுங்கி வச்சேன், துடைக்கிறதுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்னு அதை திருப்பி அவன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கான். அதை திருட்டு முழி முடிக்கிறான், எப்படி பார்க்குறான் பாருங்களேன். பைரவ் என்ன பண்ணி வச்சுருக்க, பார்த்தீங்கன்னாக்கா நவரையும் சங்கராவும், அதுக்கப்புறம் இன்னொரு மீன் சங்கரா மாதிரியே இருக்கும்ல ஒரு மீன், அது இது எல்லாமே கலந்து இருக்குங்க. இது வந்துட்டு மீன் குழம்புக்கும் மீன் வறுக்கிறதுக்கும் நான் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி எப்பவுமே இந்த மாதிரி பொடி மீனாக தாங்க நாங்கள் மேக்ஸிமம் சாப்பிடுவோம், பெரிய மீன் வாங்க மாட்டோம். காசு அதிகம் அப்படின்றதுக்காக, இது காசு கம்மி அப்படின்றதுக்காக கிடையாது. இந்த மாதிரி பொடி மீனில் தான் நல்ல சத்து இருக்கும், அப்புறம் வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்காக இன்னொன்று, இப்போ இது பாப்பாக்கும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்காக சரி இந்த மாதிரி பொடி மீனாக வாங்கிடுறது. இது வந்துட்டு இப்போ வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம், குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. மீன் வறுக்கிறதுக்கு மசாலா எடுத்துக்கிறேங்க. மசாலா வந்து பெருசாக இப்படி அப்படிலாம் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் இருக்குல்ல அதை வந்துட்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. கம்மியாக தான் மீன் வறுக்க போகிறேன். அப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுதாங்க மசாலா, வேறு ஒன்றும் பெருசாலாம் நான் இதை அரைச்சி அதை அரைச்சிலாம் போடலை. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா சமைக்கிற வீட்டில் சமைக்கிற எண்ணெய் தான், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா புளி வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த புளியை வந்துட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சி கொஞ்சமாக தண்ணிக்கு பதில் இந்த புளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. புளி இப்போ நான் குழம்பு வைக்கிறதுக்கு ஊற வச்சதுனால சரி இதையே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதுங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இது தாங்க மசாலா, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேர் இந்த மாதிரி செய்வாங்க, ஏன்னா எங்கள் பாட்டி அப்புறம் எங்கள் சித்திங்க அவங்க எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் இப்படி தான் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. இப்போ மீன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க நான். கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது நம்ம எடுத்துருக்கதே பொடி சைஸ் மீன் தான், அதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா பார்த்து நான் எடுத்துக்கிறேன் வறுக்கிறதுக்கு.
விசிலும் வந்துருச்சு பாருங்க. நம்ம மட்டன் வச்சோம் இல்லைங்களா, அது பாருங்க விசில் வந்துருச்சு. போதுங்க மீன், இந்த அளவுக்கு போதும் எனக்கு. நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவுக்கு இது கரெக்டாக இருக்கும். நல்லா மசாலாவில் பரட்டி வச்சிடலாம். இதுவும் ஊறிட்டு இருக்கட்டும்ங்க. மீன் எப்பவுமே நான் ரெண்டாவது விசில் வந்துருச்சு. மீன் எப்பவுமே நான் லாஸ்ட்டாக தாங்க வறுப்பேன். எல்லா வேலையெல்லாம் முடிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் மீன் வறுத்து வைப்பேன். ஸோ அது வரைக்கும் இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இந்த மசாலாலேயே. மூணாவது விசிலும் வந்துருச்சு. இன்னும் ஒரு ரெண்டு விசில் வந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. மட்டனும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த கேப்பில் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிறோம். இது ஊறிட்டு இருக்கட்டும்ங்க. மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு இருக்கட்டும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு பெரிய சைஸ் வெங்காயங்க. குழம்புக்கும் தொக்குக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் போட போகிறோம், அதனால் ஒன்றாவே அரிஞ்சிட்டேன். பொடி பச்சை மிளகாங்க, இது நல்லா காரமாக இருக்கும். இது வந்துட்டு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ரெண்டு தொக்குக்கு ரெண்டு குழம்புக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேங்க, ஒரு முக்கால் கைப்பிடி அளவுக்கு. தக்காளியுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் தொக்கும் குழம்பும்.
goes till I get up. Time is barely on our side. சோம்பு அரை ஸ்பூனு, சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையுமே போட்டுக்கலாம், ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏற்கனவே மட்டன்ல நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குதுங்க தலத்தலன்னு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். மிளகாத்தூளோட பச்சை வாசனெல்லாம் ஓரளவுக்கு போனோம்னா நம்ம மூடி போட்டுடலாம். இதுக்கு மேலே மூடி போடாமல் விட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு மீன் எல்லாம் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த வீடியோவையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
Ha 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 ha.